ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஏற்கனவே போட்டிருந்த வீடியோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கொத்தனார் சித்தாள் அவங்க வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா டைல்ஸ் கடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டைல்ஸ் விட்டுருவோங்க. அதோட நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டைல்ஸும் வந்து கடைக்கு போய் பார்த்து வாங்கி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஓட்ட வந்து வந்துட்டாங்க. அதாவது இது வந்து சனிக்கிழமை வந்து கொத்தனார் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சண்டே ஒரு நாள் வந்து காய நல்லா காஞ்சதுக்கப்புறம் மண்டேலேருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் மண்டேலேருந்து வந்து டைல்ஸ் ஓட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. இந்த வேலை பார்த்திங்கன்னா அதாவது இந்த பாத்ரூம், இந்த லெட்ரின், அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் உள்ள ஒரு பாத்ரூம், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 3 days வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஒரு 2 days முடிஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை 3 நாள் ஆகும், இது வந்து டக்குன்னு வந்து ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2 நாள்லேயே வந்து முக்கால்வாசி வேலை வந்து முடிச்சிட்டாங்க. 3வது நாள் வந்து ஒரு 2.5 வேலை தான் அந்த மாதிரி வந்து பார்த்துருந்தாங்க. டைல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வாங்கி வச்சதுனால எல்லாமே வந்து அவங்க கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓவரால் இதை ஓரளவுக்கு ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதாவது பாத்ரூம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, டாய்லெட் மட்டும் தான், அதுவும் நான் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கல் கடையில் வந்து மாவு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் பாக்கி இருக்குது. நாங்கள் டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 அடி வந்து டைல்ஸ் ஒட்டலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதனால் 3 அடிக்கு மட்டும் வந்து ஒட்டியிருக்காங்க. எல்லா ஃப்ளோருக்கும் வந்து ஒரே கல் தான், மொட்டை மாடியில், இந்த பாத்ரூம், இந்த டாய்லெட் எல்லாத்துக்குமே. மேலே வந்து பாத்ரூமுக்கு இந்த டைல்ஸ் தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தோம், இதுதான் வந்து கட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் இதுதான் நாங்கள் வாங்கி இந்த டைல்ஸு. இந்த கீழே வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து வேலை முடிஞ்சிருச்சு. என்னடா இவ டாய்லெட் பாத்ரூம் மட்டும் பெருசாக வந்து பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு வந்து இது பெரிய வேலை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1.5 மாதத்துக்கிட்ட இந்த வேலை ஆகிட்டுருக்கு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ரசம் சாதம் தான் இன்றைக்கி வந்து. ஏன்னா கொஞ்சம் வந்து பாப்பாவுக்கு அரைக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ரசம் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளக்கீரை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லன்ச் மெனு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடிக்கு வந்து நான் போயிருந்தேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஓட்டுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே வேலை முடிஞ்சதுனால. இது பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் உள்ள ஒரு சின்ன வீடு தான். நல்லா காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை வர போகிற மாதிரியே இருக்குது கிளைமேட்டு. லேசாக வந்து தூரல் மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே காற்றும் வந்து பயங்கரமாக அடிக்குது. நான் இந்த ரூமில் உள்ள ஜன்னலில் இருந்து தான் காமிச்சிட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்தாலே கீழே என்ட்ரன்ஸில் யார் வராங்கிறது நல்லாவே தெரியும். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையோடு தான் வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே ஒட்டி முடிச்சுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால அதை வீடியோ எடுக்க முடியல. நான் இன்னொரு நாளைக்கு வந்து அது வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா குடமுளக குருமா தான் வைக்க போகிறேன், அதை தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். குடமுளக குருமா வைக்கிறதுக்கு 2 குடமுளக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதாவது பேஸ்ட்டு இல்லை, அதனால் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில், அது சாரி ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை சும்புனா எதுவுமே வந்து போடலை, கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வந்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதாவது பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நல்லா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிடும் போது வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சுத்தமாக கிடையாது, அரைக்கணும்னு நினைக்கிற டைமே எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு வேறு ஆள் வந்து வர்றாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கு என்னென்னு சொல்லணும், இந்த மாதிரி சொல்லும் போது வேலை வந்து எனக்கு சரியாக இருக்குது. அதனால் வந்து எடிட் பண்ண கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது, எடுத்து வச்சதோட இருக்குது. அதனால தான் இப்போ ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு 1 வீக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு அதையும் அதோடய பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அதாவது குடமுளா வந்து
சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய குடமிளகா ரெண்டு இருந்துச்சு, அதனால் வந்து அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இதில் வந்து கலர் கலராக குடமிளகாவும் கிடைக்கிது, கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மூணு கலரும் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த க்ரீன் கலர் குடமிளகா மட்டும்தான் கிடைக்கும், எல்லோ கலர் ரெட் கலர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது, வரவே வராது. இப்போ வந்து கொஞ்சம் வருஷமாக தான் இந்த குடமிளகாவே வந்து எங்கள் ஊரில் வந்து கிடைக்கிது. முதலையெல்லாம் வந்து கொண்டு வர மாட்டாங்க, மார்க்கெட்டில் வந்து கிடைக்காது, இப்போ வந்து கிடைக்கிது நல்லாவே. ஆனால் இந்த ஒரு கலர் மட்டும்தான் வந்து கிடைக்கும். இப்போ இந்த குடமிளகாயை போட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் குறவரப்பாக வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அப்படி போடும்போது டக்குன்னு வந்து தக்காளியெலாம் நல்லா வந்து மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும், அதனால் நான் வந்து அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்னு நல்லா வந்து வதக்கி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தக்காளி என்ன பண்ணணும்னா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போடணும், அந்த மாதிரி கட் பண்ணி போட முடியும். நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி மிக்சியில் லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் வந்து வச்சுட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தக்காளியை போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் வந்து கரம் மசாலா, இது எல்லாம் பொடியுமே பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணாதான், எதுவுமே வந்து கடையில் வாங்கினதில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன், அதாவது டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம், அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க, அது இல்லாமல் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நான் வந்து காஷ்மீரி சில்லி தூளும் அதுக்கப்புறம் சாதாரண மிளகாய் தூளும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் வதக்கி விடலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து தண்ணி எதுவும் வந்து சேர்க்க வேணாம், நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காயும் ஒரு அதாவது நாலு கோத்து வந்து தேங்காய் சில்லு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை வந்து பொட்டுக்கடலை வந்து போட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம்லையே அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியவே இதில் ஊற்றிட்டு இது நல்லா வந்து விசில் விட்டுறலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ உப்பு காரம் இதெல்லாம் வந்து போதுமானு நீங்கள் பார்த்துக்காங்க, எனக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்குது. அதனால் நான் மூடி போட்டு ஒரு விசில் வர்ற அளவுக்கு வந்து விட்டுறேன். தண்ணியை வந்து நிறையா ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ இதை மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஸ்டீம்லாம் அடங்கி விசில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த குடமிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாமே இன்னும் சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசமே. இப்போ வந்து இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பொட்டுக்கடலை இது ரெண்டும் சேர்த்து வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்படியே வந்து சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு, அதுவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும், அதனால தான். இதில் வந்து என்ன இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொடி ஒன்று நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன், அதாவது சோம்பு, மல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சோன்னு வந்து எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுக்கு குருமா வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை வந்து கட் பண்ணி ஓரளவுக்கு போட்டிங்கன்னா சூப்பராக வந்து குருமா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தியும் வந்து சைடில் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சுட சுட குருமாவோட இந்த சப்பாத்தி வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும். தோசை, இட்லி இது எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும், பரோட்டாவும் சூப்பராக இருக்கும். இது இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டேன், சப்பாத்தியும் தேய்ச்சி வந்து போட்டு விட்டுருக்கேன். இதை வந்து நான் சப்பாத்தி நைட்டு டின்னர் இதுதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு விலாக் கூட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் சொல்லலாம். அது வரைக்கும் பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.